ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டில் டெண்டு காயின் வந்து எவ்வளோ போகும் அப்படின்றத என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கேன் முழுக்க முழுக்க சொல்கிறேன் இந்த கருத்து வந்து முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து மட்டுமே தவிர நான் வந்து டெக்னிக்கலாக அனச அனலைஸ் பண்ணி சொல்லலை இப்போ இருக்கிற ரேட்டெலாம் ஓடுறத வச்சியும் அதுக்கடுத்தது முன்னாடி இருந்த ரேட்டை வச்சியும் அதுக்கடுத்து அந்த கா காயினில் என்ன இருக்குது அப்படின்றத கணிச்சியும் அதை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன் இதுவே வந்து நான் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் அதாவது தொண்ணூறு சதவீதம் பாசிபிள் இது போனாவே என்னுடைய என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராஃபிட் அப்படின்றது என்னுடைய கருத்து ஓகேவா வாங்க வீடியோ கொல்ல போலாம் ஒரு காயினுடைய ஃப்யூச்சர் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சதுக்கு முன்னாடி அதுல என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு தகவலாம் பொருந்துது அப்படின்றத வந்து பேஸ் பண்ணி அதுக்கு பிற்பாடு பை பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த காயின் பார்த்திங்கன்னா இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து மொபைல் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க தலைப்பிலே சொல்லியிருக்காங்க வெல்கம் டு டென் ஒயர்லெஸ் யுவர் நியூ டிஜிட்டல் அண்ட் குளோபல் மொபைல் ஆப்ரேட்டர் அவங்க தெளிவாக சொல்லிவிட்டாங்க மொபைல் தான் நிற்கிற காலகட்டத்தில் மொபைல் டேட்டாங்கிறத விட மொபைல் தான் நிற்கிற காலகட்டத்தில் வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சிஸ்டம் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒருத்தங்களை காண்டாக்ட் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாத்தையும் வேலையை வந்து முடிகிறதுல இருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப எளிமையாகிடுச்சு இன்றைக்கி அந்த மொபைல் கைக்கு வந்த பிற்பாடு அப்போ இவங்களுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாடு ரெண்டு நாடு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை வேர்ல்டு வைட் உலகம் ஃபுல்லாகவே வந்து இவங்களுடைய தாக்கமாக தான் இருக்கணும் மொபைல் டேட்டா கொடுக்கறது போகிறது எல்லாமே வந்து இவங்கள்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த வகையில் கொண்டு போய்ட்டுருக்காங்க இந்த டெண்டு காயின் குளோபல் வாய்ஸ் கால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஷேரிங் குளோபல் வாய்ஸ் கால்ன்றது தெரியும் அதாவது எங்கேருந்து எங்கே வேணாலும் பேசிக்கலாம் இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம ஒரு சிம்மு இருக்குதுன்னா அந்த சிம்மில் வந்து இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே தான் பேசிக்கலாம் லோக்கல் லோக்கல் வேற இன்டர்நேஷ்னல் வேறு அப்போ அதுக்கு தனியாக நம்ம வந்து பே பண்ணி அது வந்து அதிகமான காசு கொடுத்து நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் இவங்களுடைய இந்த ப்ராசஸ்லாம் வந்துச்சுன்னா எங்கேருந்து எங்கே பேசுகிறதுனாலும் ஒரு மினிமம் சார்ஜ் அப்படின்ற மாதிரி தான் போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து இது ஃப்யூச்சரில் சொல்கிறேன் மொபைல் டேட்டாவை ஷேர் பண்ணுறது யாருக்கு அதாவது என்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அதே மெத்தடில் வந்து மொபைல் டேட்டாவும் ஷேர் பண்ணுற முடியும் அந்த ஆப்ஷன்லாம் கொண்டு வராங்க இவங்க டென்ட் எக்ஸ்சேஞ்சு மார்க்கெட் பிளேஸ் ஃபார் டெல்கோ அண்ட் டிஜிட்டல் அசட் இவனுடைய மார்க்கெட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு டெல்கோ தான் இதை வந்து டிஜிட்டல் அசட்டுன்னு சொல்லுவாங்க சொத்தாக வந்து கருதுகிறாங்க இந்த அசட்டை வந்து அசட்டில் செத்துருக்காங்கன்னா அதை பெரிய சொத்தாக கருதுறாங்க இந்த டெல்கோ எக்ஸ்சேஞ்சை சாரி எக்ஸ்சேஞ்சு சொல்லிவிட்டேன் எக்ஸ்சேஞ்சில் இந்த நிறுவனத்தை டெல்கோன்றது ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தை வந்து பெரிய சொத்தாக கருதுகிறாங்க இவங்க விஆர்ஏ டிஜிட்டல் மொபைல் ஆப்ரேட்டர் ஏ குளோபல் வெர்ஷன் அதாவது உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து இவங்க பொதுவாக வெர்ஷன் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்ருக்காங்க இந்த டெண்டு காயினை வச்சு ஓகேவா கீழே வந்து பெரிய ஒரு ஆர்டிக்கல் இதில் வந்து முழுசாக நிறைய தகவல் இருக்குது அதை பற்றி பேசிடலாம் இவங்க வந்து ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஈசிம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இசிம்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இவங்க வந்து மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஈசிம் இப்போ நீங்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு சிம்மை ஈஸ் முதல்ல வந்து ஈசிம்னா நான் தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் அடுத்தது போகலாம் ஓகேவா இ சிம்முன்னா எம்பிராய்ட் சிம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம மற்ற சிம்முருக்கு பார்த்தீங்களா அந்த சிம்மை வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஆனால் இ சிம்முன்றது அப்படி கிடையாது முற்றிலும் மாறுபட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற சிம்முக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஐடென்டி மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த சிம்முன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு தேவையான தகவல் அதாவது நம்மளை பற்றிய தகவலாம் வந்து இந்த சிம்மில் தான் வந்து ஸ்டோர் ஆகும் ஓகேவா இப்போ சொல்ல ஒரு காலத்து அதாவது இப்போ ஒரு காலத்தில் வந்து நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெமரி கடை வந்து போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் எது கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு மற்ற மற்ற ஆப்ஷன்லாம் இது பண்ணுறதுக்கு அதாவது நம்மளுடைய தேவைக்காக அந்த ஸ்டோரேஜ் வந்து கொடுப்பாங்க ஃபோன்லேயே கொடுக்க மாட்டாங்க ஃபோனில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது நமக்கு தேவையான அளவுக்கு அதிகபட்சம் ஒரு பத்து இருபது எம்பி அப்படின்ற அளவுக்கு தான் கொடுப்பாங்க ஒரு ஐநூறு எம்பிக்குள்ளே தான் இருப்பாங்க அப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுத்தாங்க இப்போ ரெண்டு ஜி டூ ஜிபி மெமரி த்ரீ ஜிபி மெமரி அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டே போனாங்க ஓகேவா இது எதுக்காக இந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஆப்ஷன் அதிகப்படுத்தியிருக்காங்க இப்போ நமக்கு ஃபோன் மெமரியே போதும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டர்னல் மெமரியே தேவையில்ல அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க ஓகேவா அதே போல் ஃபஸ்ட்டு இருந்த சிம்மு வந்து அப்படி தான் நமக்கு ஒரு தனியாக நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இப்போ ஃபோனு தனியாக இருக்கும் அப்போ வந்து சிம்மும் தனியாக இருக்கும் அப்போ நம்ம அதை போட்டு யூஸ் பண்ணுறோன்றப்ப அந்த சிம்மில் தான் வந்து நம்மளைய பற்றிய டேட்டா அத்தனையும் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்றது வந்து இருந்துச்சு அந்த சிம்மை வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப நம்ம வந்து எழுதி கொடுத்து புதுசாக வாங்கினோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மை வந்து உடைக்க முடியும் இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது அதில் அதாவது பழைய இதில் ஆனால் இந்த இ சிம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் மாறுபட்டது என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு மைக்ரோ சிப்புன்ற மாதிரி அந்த மெத்தடில் வந்து சின்னதாக அதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபோன்லேயே வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ஃபோன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா சிம்மை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது போட முடியாது அதில் இருக்கிற சிம்மை வச்சு பேசிக்கலாம் அப்படின்றது ஒரு மெத்தட் அதெல்லாம் வந்து அப்படியே தான் அந்த ஃபோனை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் வேறு இதுக்கு மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் ஆனால் அந்த சிம்மு பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறது இப்போ வந்து ஒரு இப்போ ஏர்டெல்லு நமக்கு எந்த நெட்ஒர்க் தேவையோ அந்த நெட்ஒர்க் வந்து நம்ம வந்து சிம்மாக வாங்கி போடணும் அவசியம் இல்லை ஃபோன்லேயே வந்து இ சிம்மை வந்து நம்ம வச்சுருக்கிற பட்சத்தில் ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட வந்து இ சிம்மு நாங்கள் வந்து ஒரு நம்பர் வேணும் அப்படின்றத அந்த நம்பர் சொல்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம இருந்ததுலேயே வந்து ஆர்டிஃபிஷியன் பண்ணிக்க முடியும் இந்த இ சிம்மு பார்த்திங்கன்னா வாட்சுக்கு லேப்டாப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க் இருக்குது பார்த்திங்கன்னா அதாவது நம்ம டவர் அந்த இதுக்கெலாம் வந்து இந்த இதுக்கெலாம் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க இப்போவே கொண்டு வந்துட்டாங்க காலப்போக்கில் ஃபியூச்சர்லன்னு பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் ஆகிடும் நம்ம இந்த சிம்மை வந்து ஒரு நெட்ஒர்க்கில் இருந்து இன்னொரு நெட்ஒர்க் மாறணுன்னா வந்து புது சிம்மு தான் வாங்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏர்டெல் யூ யூஸ் பண்ணுறோம் பழைய சிம்மில் இந்த சிம்மை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து அவங்கள்ட்ட வந்து அதில் ஒரு சில நம்பர்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சு அதுக்கு பிற்பாடு தான் வந்து நமக்கு ஒரு சிம்மு கொடுப்பாங்க இப்போ நம்ம ஓட பண்ண தேவைன்னா அந்த சிம்மு கொடுப்பாங்க ஆனால் இந்த யூஸ் சிம்முக்கு அப்படி கிடையாது நமக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இருந்து நம்ம வேற ஒரு நெட்வொர்க் ஒர்க் போகிற போகிறோம் போக போகிறோம் அப்படின்னா ஒரே அதாவது அவங்க இருந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷனாக இருக்குது அதே சமயத்தில் நமக்கு இப்போ ஷார்ட்டாக சொல்லப்போனால் நம்மக்கிட்ட எக்ஸ்டர்னல் மெமரி எடுத்துட்டு இப்போ வந்து ஃபோன்லேயே மெமரி கொடுக்குறாங்கல்ல அதே போல் தான் இப்போ நமக்கு அந்த சிம்மில் எக்ஸ்டர்னல் மெமரி மாதிரி அதாவது பழைய சிம்மு எக்ஸ்டர்னல் மெமரி மாதிரி அந்த மெமரியை தூக்கி போட்டுட்டு இப்போ நமக்கு ஃபோன்லேயே ஆப்ஷன் கொடுக்குறாங்க அந்த மெத்தடில் தான் இப்போ அந்த சி அந்த சின்ன சிப்பிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அடைக்கணும் நம்ம ஃபோனில் நம்பருக்கு ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் வந்து அதுலேயே அடைக்கணும் இப்போ இது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப குரோத் ஆகிடுச்சி இது வந்து எப்போவே வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்ற மாதிரியே வந்து விட்டுட்டாங்க அப்போ வந்து ஆப்பிளில் தான் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈசிம் ஈசிம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா இதுதான் வந்து ஈசிம் இருபத்தாறு மில்லியன் யூஸர் வந்து ஆல்ரெடி அக்கௌண்டை இது பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஓகேவா ச அதாவது சர்வீஸில் பண்ணிகிட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி இருபது டெல்கோ ஆல்ரெடி வந்து அவைலபிளில் இருக்குது பிளா பிளாட்ஃபார்ம் அந்த டெல்கோ பிளாட்ஃபார்ம் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அது வந்து இரநூத்தி இருபது அந்த அளவுக்கு வந்து அவைலபிளில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்ருக்காங்க சாரி நான் வந்து தவறாக சொல்லிட்டேன் இரநூ சாரி இருபத்தி ஆறு மில்லியன் யூசர்ஸ் ஹாவ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஃபார் யூ அவர் சர்வீஸ் அண்ட் ப்ரொடக்ட் ப்ரொடக்ட் வித் அவர் இரநூத்தி இருபது டெல்கோ ஆல்ரெடி அவைலிபிள் பிளாட்ஃபார்ம் இதுதான் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து சர்வீஸ் யூசர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப் எனேபிள் நியூ திங்கிங் அண்ட் பிரீங் யூஸ் நியூ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து சாம்சங் பிளாக் செயின் அடுத்தது எம்இஎஃப் நெட்ஒர்க்கு ஜி ப்ளஸ் டி மொபைல் செக்யூரிட்டி டெல்காம் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் இதுபோல் வந்து பலவிதமான கம்பெனிஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க இந்த டெண்டு காயின் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐயோ யூஸர் இருபத்தி ஆறு மில்லியன் அதுக்கடுத்தது மொபைல் ஆப்ரேட்டர் இரநூத்தி இருபத்தி ஆறு அந் இரநூத்தி இருபத்தி ஆறு ஆப்ரேட்டர் சப்போர்ட்டட் கண்ட்ரி நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்டில் வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த வந்து டென்ட்டு காயின ஓகேவா முந்நூறு ப்ளஸ் முந்நூறுக்கும் மேற்பட்ட டெல்கோ அசட் அதாவது சொத்தா அசட்னா சொத்து இருந்தே சொல்லியிருக்கேன் சொத்தா வந்து இருக்குது அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து இந்த டெண்டுக்காயினை பற்றி முழு விலக்கத்தையும் கொடுத்துருப்பேன் ஓகேவா அடுத்தது இப்போ வந்து ஆல் டைம் ஹை ஆல் டைம் லோக்கு போயிடுவோம் ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா இண்டியன் மதிப்பில் ஆறுரூவா நாற்பது பைசா வரைக்கும் போயிருக்கு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆல் டைம் லோ பார்த்திங்கன்னா இந்தியன் மதிப்பில் ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஜீரோ ஃபைவ் அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கு மே மாதம் பதிமூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபது ஓகேவா ஆனால் இப்போ வந்து இப்போ லாஸ்ட்டை ஓடின ஒரு ப்ரைஸ் பிரைஸ் கிட்டத்தட்ட இந்தியன் மதிப்பில் வந்து ஒரு இருபது டூ முப்பது பைசாக்குள்ளே போயிடுச்சு இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இண்டியன் மதிப்பில் ஜீரோ பாயிண்ட்டு பதிமூணு பைசா இருக்குது இது வந்து பதிமூணு பைசான்றப்ப இது ஒரு ரூபாய்க்கு மேலே போச்சு இப்போ ரீசண்டாக அப்போ இதுக்கும் அதுக்கும் கணக்கு பண்ணால் பதிமூணு பைசா ஒரு ஒன் ஹவர் ரேஞ்சுக்குன்னு வச்சுக்கிட்டால் கூட அப்போ பத்து மடங்கு ப்ராஃபிட் டென் ஆக்ஸும் வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்து எண்டுக்குள்ளே கண்டிப்பாக கன்ஃபார்மாக கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஹால் நீங்கள் பெருசாலாம் வேணாம் ஹால் டைம் ஹைன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ ஹால் டைம் ஹையின்னு வச்சாவே இதில் வந்து பத்து மடங்கு ப்ராஃபிட் வச்சிங்கன்னா ஒரு ரூபா முப்பது காசு முப்பத்தஞ்சு பைசா வரைக்கும் போகணும் ஓகேவா அப்போ இதுவே வந்து பெரிய ப்ராஃபிட் தான் அப்படின்றது என்னோட கருத்து பத்து மடங்கு வந்தாவே இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நீங்கள் கணக்கு பண்ணாவே அது ஒரு பெரிய ப்ரைஸ் தான் ஆயிரரூபா போட்டால் பத்தாயிரரூபா ப்ராஃபிட் அப்படின்ற அளவுக்கு போகும் ஓகேவா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்து ரீச் ஆகும் அதாவது ஹால் டைம் ஆகி இந்த இப்போ ரீச் ஆகினது பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஒரு ரூபா ஒன்றாயரூபா ரேஞ்சுக்கு அந்த ரேஞ்சு வந்து கண்டிப்பாக பிடிக்கிது நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்து எண்டில் ஓகேவா இதோட முடிச்சுப்போம் அடுத்தது அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுப்போம் ஓகேவா ஏன்னா இதுவே வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு அதனால தான் அடுத்த அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து மேலே சில தகவலாம் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் போடுங்க நீங்கள் நம்ம சேனல் புதுச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்பட்டன் அழுத்தி ஆளுகிட்ட நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நிறைய குறை இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது திருத்தணும்னா அதை சொல்லுங்கள் ஓகே நான் மாற்றிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அள்ளிக்கூட இல்லையில் மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்